ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கான ட்ராயிங்கை பார்ப்போம். ஸோ என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து பிளாக் ஸ்கெட்ச், ஆயில் பேஸ்டில்ஸ், பேப்பர், பென்சில். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பரோட ஹாஃப்லேருந்து கொஞ்சம் கீழே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். அடுத்து நம்ம வந்து இந்த சைடில் ஒரு சர்க்கிள் போட்டுப்போம், லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு கர்வ் போடுறோம். எதுக்குன்னா பொங்கல் பாட்டுக்காக. அடுத்து நம்ம அந்த சர்க்கிளை வந்து இப்படி அவுட்லைன் கொடுப்போம். அடுத்து நம்ம இந்த லைனை வந்து எரேஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பொங்கலில் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி கர்வ்ஸ் போடுறேன். இங்கே வந்து எதுக்கு அப்படி போட்டேன்னா பொங்கல் வந்து ஓவர் ஃப்ளோ ஆன மாதிரி காட்டுறதுக்காக. அடுத்து நம்ம வந்து ஃபயர் போடலாம். ஸோ இந்த மாதிரி எஸ் ஷேப் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து ஸ்டிக்கை வந்து வரையணும். இப்போ நம்ம சுகர் கேனுக்கு ஒரு லைட்டாக லைன் போட்டுப்போம். போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரையணும். இந்த மாதிரி அடுத்து அதோட லீவ்ஸை வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த சைட் ரைட் சைடில் வந்து ஹவுஸ் வரையலாம். ஹவுஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி இப்படி ஒரு லைன் போகிறேன். டோர் வரையலாம். அடுத்து இங்க வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கிருந்து ஒரு ரெண்டு லைன் இப்படி போகணும். இது என்ன பிளேஸ்னா இது வந்து ஒரு திண்ணை மாதிரி. அடுத்து
இங்க ஒரு பில்லர் வரணும். ஸோ அதுக்கு நம்ம இப்படி லைன் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, டெக்கரேஷனுக்காக நம்ம வந்து ஒரு தோரணம் வரைஞ்சிக்கலாம். அதில் வந்து லீவ்ஸ் தொங்குற மாதிரி. இப்போ இங்கே இருக்கிற லைனை வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இங்க வந்து நம்ம புஷ் போட்டுக்கலாம். நம்ம வீடு கொஞ்சம் வந்து சின்னதாக கட்டியிருக்கோம், ஏன்னா தூரத்தில் இருக்கிற மாதிரி, பொங்கல் பாட் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி. அடுத்து நம்ம சன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் தரலாம். இப்போ நம்ம வந்து பிளாக் ஸ்கெட்ச் வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பென்சில் லைன்ஸை வந்து எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கைக்கு மீடியம் எல்லோ தரேன். நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பார்டர் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்து மீடியம் எல்லோ அடிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி கொஞ்சோண்டு மீடியம் எல்லோ வந்து அடிக்க போகிறோம். லைட்டாக அடிக்கணும். இப்போ நம்ம லெமன் எல்லோ எடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபுல்லாக மர்ஜ் பண்ணிகிட்டே கீழே வைக்கணும். அடுத்து நம்ம ரெட் வந்து சன்னுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்ம சன் முடிச்சாச்சு. நம்ம வந்து லெமன் எல்லோ திரும்பி எடுத்து இந்த பொங்கல் இருக்கு இல்லையா அங்கே வந்து லைட்டாக வந்து நம்ம அதை கொடுப்போம். ரொம்ப லைட்டாக அங்கங்கே கொடுங்க. அடுத்து ஒயிட் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் டார்க் கிரீன் எடுத்து லைட்டாக லீஃப்க்கு வந்து கொடுக்குறேன். அப்புறம் லைட் கிரீன் எடுத்து அது மேலே கலர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம
டார்க் வயலட் எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் டார்க் வயலட் கொடுக்குறோம். நான் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் டார்க் வயலட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து வயலட் வந்து எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து லீஃப் க்ரீன் எடுத்துட்டு கிராஸ்க்கு வந்து கலர் பண்ண போகிறேன். இப்போ நான் லீஃப் லைட் க்ரீன் எடுத்து கலர் பண்ணுறேன். இப்போ நான் ரெட் கலர் எடுத்துக்கிற திரும்பி எடுத்துட்டு ஃபயருக்கு வந்து நான் நடுவில் ரெட் கொடுக்குறேன். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் வந்து ரெட் வந்து இப்படி கலர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் வந்து வேர்மலியன் எடுத்து கலர் பண்ணுறேன். கொஞ்சம்தான் பண்ணுறேன் நான். அடுத்து நான் மீடியம் எல்லோ எடுத்து அடுத்து நான் வந்து டீப் எல்லோ வந்து தரேன். இப்போ நான் டார்க் ப்ரௌன் எடுத்து இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் அப்புறம் இந்த மாதிரி இடத்துல வந்து டார்க் ப்ரௌன் வந்து கொடுக்க போகிறேன். நான் திரும்பி லைட்டாக வந்து டார்க் ப்ரௌன் வந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எல்லோ கிரேங்கிற ஒரு கலர் கொடுக்குறேன். அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா எல்லோ ஆக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரூஃப்க்கு ரெட் கொடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து செருலியன் ப்ளூ எடுத்து இங்கே கொடுக்க போகிறேன்.
இப்போ நான் இங்கேயும் வந்து செருலியன்ல வந்து லைட்டா கொடுக்குறேன். இப்போ நீங்க திரும்பி இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா செருலியன் ப்ளூ கலர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் வந்து லைட் ப்ளூ வந்து கொடுக்குறேன். அப்புறம் இங்கே நம்ம வந்து லைட் ப்ளூ வந்து கொடுப்போம். நான் வந்து இந்த திண்ணை மேலே மட்டும் கலர் பண்ணல, நான் அதுக்கு வந்து வேற கலர் கொடுக்க போறேன். இப்போ நான் வந்து இந்த பில்லருக்கு ப்ரௌன் கொடுக்குறேன். அப்புறம் நான் லைட்டாக வந்து ப்ரௌன் வந்து இங்கே ஷேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒயிட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து அதே ப்ரௌன் எடுத்துட்டு டோருக்கும் கொடுக்குறேன். அந்த லீவ்ஸ்க்கு வந்து நம்ம மீடியம் கிரீன் கொடுத்துக்கலாம். இப்போ கிரீன் வந்து கொடுக்குறேன், மீடியம் கிரீன் லீஃப்க்கு. இப்போ நான் லைட்டாக பிளாக் மட்டும் இந்த கார்னரில் கொடுக்குறேன். அப்புறம் அதை வந்து நான் இப்படி கொஞ்சோண்டு கலர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரௌன் கொடுக்குறேன். ஸோ பிளாக்லாம் வந்து நீங்கள் கடைசியில் தான் கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்டிக்ஸ்க்கு வந்து நான் பிளாக் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். அப்புறம் ப்ரௌன் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் மேலே, ஸோ அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நம்ம இப்போ இந்த பிக்சரை முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.